சோஷியல் மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சரண். மனசுக்கு பிடிச்சது சமைங்க, மனசார சமைங்க. இன்னைக்கு நான் செய்ய போறது வெஜ் லவர்ஸ்க்கான காலிஃபிளவர் 65. நம்ம எப்பவுமே ரெஸ்டாரண்ட் போகும்போது இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ற டிஷ். இதை வீட்லேயே எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 செய்யறதுக்கு நான் ஒரு அரை கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் நான் இப்போ காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட். உங்ககிட்ட இல்லைன்னா இதை விட்டுடலாம், பரவாயில்ல. கொஞ்சமாக கருவேப்பில நான் நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் இதில் போட்டு வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இது உள்ளே மசாலா இறங்கும். இதுலேயே நம்ம மாவு பொருட்களையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம 65 செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இதுலேயே நம்ம மாவெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் சேர்த்ததுனால ஒரு 25% ஆகுது வெந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியிலையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வேக வைங்க. இப்போ இந்த தண்ணியிலையே கொஞ்சமாக நான் கேசரி கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை எப்படி சேர்க்கணும்னு நான் இப்போ சொல்கிறேன். 1 கப் மைதா, அதுக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சோளமாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் உங்களோட 65 நல்ல கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி க்ரஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கெட்டியாக இருக்குது, எனக்கு கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவரை இதில் முக்கி பொறிச்சு எடுத்துகிற போகிறோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு நான் ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய பேனில் எடுத்திருக்கேன். எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலாவில் ஊற வச்ச காலிஃப்ளவரை எடுத்து இதில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நான் பேக்கிங் பவுடர் போட்டதுனால தான் இந்த மாதிரி ஏரேஷனோட நல்லா உப்பி வந்திருக்கு. அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு மசாலாவில் ஊற வச்சதுனால உள்ளேயும் நல்லா மசாலா இறங்கியிருக்கும், வெளியிலையும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எப்பவும் போடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா மொறு மொறு மொறுன்னு ரெடி ஆயிருக்கு. சரி, நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிடலாம். எண்ணெய் சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சர்வ் பண்ணும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரை பண்ணிவிட்டோம், எடுத்துடலாம். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ காட்டுறேன்.
ஸோ நம்ம அருமையான காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. தெரியுதா? ஸோ இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு உங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும்.